ஹாய் வீவர்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முந்நூற்றி பதிமூணு எம்பிபிஎஸ் இடங்களும் தொண்ணூற்றி ரெண்டு பிடிஎஸ் பணியிடங்களும் அரசால் வந்து இந்த ஆண்டு முதல் தோற்றுவிக்கப்பட்டது நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு அது இப்போ பார்த்தீங்கன்னா டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு அரசு கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாப்படி கிடச்சிச்சு இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அருகாமையில் உள்ள பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து அந்த மாணவி வந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி காலேஜ் வந்து எடுத்தாங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்றைய தினம் உயர்நீதிமன்றமும் சரி இல்லை வருத்தம் தெரிவித்தாங்க மாதிரி இடையிலே வந்து நிறைய மாணவர்கள் வந்து இடைநீற்றல் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு போகிறவங்க ப்ரைவேட் காலேஜிலோ இல்லை பண்ணும்போது அவங்களால அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிறைய பேர் வந்து வெளி இடைநிற்றுல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப பார்க்கறது அதை கேள்விப்படும் போது ரொம்ப மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நிச்சயம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து பண்ணாங்க பட் இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் பள்ளி மருத்துவக் கல்லூரி படிக்கும்போது அந்த கட்டணத்தையும் திமுக ஏற்கும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் மறுவிட்ட அறிக்கையில் மாண்புமிகு அம்மாவின் அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டிற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இயற்றியது அதன்படி இவ்வாண்டே மொத்தம் முன்னூற்றி பதிமூணு எம்பிபிஎஸ் இடங்களிலும் தொண்ணூற்றி ரெண்டு பல் மருத்துவ இடங்களிலும் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்கு கலந்தாய்வு நடைபெற்று மாணாக்கர்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஓகேங்களா அதே போல் அவங்க வந்து இப்போ நே இப்போ நேற்றைய தினம் கூட அறிவிச்சிருந்தாங்க ஃபீஸ் வந்து உடனடியாக கட்ட சொல்லக்கூடாது அவங்களுக்கு இப்போ வந்து எந்த காலேஜிலையுமே பிரைவேட்டு எங்கேயுமே எந்த ஃபீஸுமே இப்போ வந்து பசங்களுக்கு கட்ட கட்ட சொல்லக்கூடாதுங்கிற அறிவிப்பையுமே இந்த நம்ம தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்நிலையில் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவர்களில் சேர ஆணை பெற்றுள்ள அனைத்து அரசு பள்ளி மாணாக்கர்களின் கல்வி கட்டணத்தை உதவித்தொகை அனுமதி வரும் வரை காத்திராமல் உடனடியாக செலுத்தும் விதமாக அதாவது ஸ்காலர்ஷிப்பு கொடுப்பாங்க போஸ்ட் மெட்ரிகில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்க நான் உத்தரவிட்டேன் அந்நிதியிலிருந்து மாணாக்கர்களுக்கான கல்வி விடுதி கட்டணங்கள் போன்றவற்றை மாண்புமிகு அம்மாவின் அரசு நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் ஓகேங்களா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு இது உத்தரவு தான் நாங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா இனிமேல் வந்து நிச்சயம் இது நிறைய பேருக்கு போய் சென்றடையவே மாட்டாங்கிது இப்போ எங்கள் அருகாமையில் ஒரு பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டுலேருந்து அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் முன்வர போகிறாங்க ஆனால் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும் ஒரு வகுப்பு நீங்கள் மற்ற எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே கிடையாது எயிட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் கிடையாது அதை மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏழை எளிய மாணவர்கள்லாம் முடியலைன்னா கூட போய் கடன் வாங்கி படிக்கணும்னு போய் வெளியில் போய் சேர்க்குறாங்க தயவுசெய்து அவங்களுக்குலாம் சொல்லி இந்த ஸ்கீம் எடுத்து சொல்லி நிச்சயம் இ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து மருத்துவராகும் போது நிச்சயம் காசு பணத்துக்கு வந்து பார்க்கவே மாட்டாங்க ஒரு சேவை மனப்பான்மோட பணியாற்றவங்களும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து நம்ம எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாத முழுக்க முழுக்க ஆதரவு தான் இதில் கொடுக்கணும் இதில் வந்து அந்த இது இதுன்னு கொஷின் கேட்டுக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது அதெல்லாம் எந்த விதமே தேவையில்ல முழுக்க முழுக்க வந்து அரசை வந்து இந்த விஷயத்தில் வந்து பாராட்டு தான் செய்யணும் அனைவருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி